வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் ஜனவரி 3 முதல் பொங்கல் பரிசு மகிழ்ச்சியில் மக்கள். தமிழகத்தில் ஜனவரி 3 முதல் நியாய விலைக்கடைகளில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு பொருட்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் 20 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களான 2,15,48,060 பேருக்கு ரூபாய் 1,088 கோடி செலவில் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட உள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி 1 கிலோ, வெல்லம் 1 கிலோ, முந்திரி திராட்சை தலா 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம், பாசிப்பருப்பு 1/2 கிலோ, நெய், மஞ்சள் தூள், மிளகாய், மல்லித்தூள், கடுகு, சீரகம் தலா 100 கிராம், மிளகு 50 கிராம், புளி 200 கிராம், கடலைப்பருப்பு 250 கிராம், உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, ரவை, கோதுமை மாவு தலா 1 கிலோ, உப்பு 1/2 கிலோ ஆகியன ஒரு துணிப்பையில் வைத்து வழங்கப்பட உள்ளன. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி கரும்பு வழங்கப்பட உள்ளது. கரும்புக்கு மட்டும் 33 ரூபா கொடுக்க போகிறாங்க. இந்த நிலையில் ஜனவரி 3 முதல் நியாய விலைக்கடைகளில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு பொருட்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஸோ திட்டத்தை ஒருங்கிணைத்து திறம்பட செயல்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஸோ இந்த முறை வந்து டைரெக்டாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வந்து கொரோனானால டோக்கன் அந்த மாதிரினா கொடுத்தாங்க. ஸோ இப்படி இப்போவும் டோக்கன் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரத்திலே டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் டோக்கன் கொடுக்க இந்த முறையில் வந்து அவசியம் இல்லை. ஸோ அதனால் டைரெக்டாக கடையில் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மேலும் பணப்பரிசு கொடுங்க, நாங்கள் 2,500 ரூபா தான் கொடுத்தோம், நீங்கள் வந்து மொத்தத்தை சேர்த்தால 533 ரூபா தான் வருது அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க நேற்று. ஸோ அதனால் இனிமேல் பணப்பரிசு கொடுப்பாங்களா 2,000 ரூபா கிடைக்குமா அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் குடும்ப தலைவிகளுக்கு 1,000 ரூபாய் உரிமை தொகைன்னு இருக்குல்ல, ஸோ அது வந்து பொங்கல் பரிசாக தொடங்கப்பட இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. அதே நேரத்தில் அப்படி இல்லை அப்படின்னா மார்ச் 8 தேதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.